வணக்கம் நேயர்களே, இன்றைய தொழில் முனைவோர் நிரலையில் நம்ம சந்திக்க போற தொழில் முனைவோர் திருமதி கல்பனா அருள்குமார். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகே ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தை வந்து கடந்த 9 வருடங்களாக வேலூர் மாவட்டத்துல நடத்திட்டு வராங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பார்த்த ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்காது. இது வந்து எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்த ப்ராடக்ட்ஸா இருக்கும். சோ இன்னைக்கு வாங்க அவங்க கிட்ட போய் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற கேள்விகளை நாங்க எங்களோட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கல்பனா மேடம், எப்படி இருக்கீங்க? ஐயா குட் ஈவினிங், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க உங்களுடைய பெயர், நீங்க பிறந்த ஊர், உங்களுடைய படிப்பு சொல்லுங்க மேடம். என் பேர் வந்து கல்பனா. என்னோட நேட்டிவ் பிளேஸ் பட்டாச்சேயர், பட் மேரேஜ் ஆகி வந்தது வேலூர். இப்போ வேலூர் சத்வாச்சாரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஃபில் பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் தென் எம்ஃபில் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபார்மசி அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை பிஎட். பிஎட் முடிச்சுட்டு வேலூர்ல இருக்க டாப் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல. அண்ட் தென் ஒரு 2 இயர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ஐ ஹவ் பீன் டு அப்ராட், சவுத் ஈஸ்ட் ஆப்ரிக்கால வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆஃப்டர் கம்மிங் பேக் ஐ ஃபினிஷ்ட் மை பிஜி டிப்ளமோ இன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் இன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். முடிச்சுட்டு அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். திஸ் இஸ் மை பேஷன் டு பிகம் அன் என்டர்பிரனர். வெல்கம் கல்பனா மேம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிசினஸ் நேம் சொல்லுங்க மேடம். ஏகே ஃபுட்ஸ் தான் என்னோட பிசினஸ் நேம் வந்து ஏகே ஃபுட்ஸ். அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நியர்லி ஒரு 40 to 44 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். டு ஸ்டார்ட் அப் வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷன், என்னோட பெட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா ஆம்லா தான். ஆம்லால ரொம்ப ஸ்பெஷலைசேஷனான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், அதியமானுக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை வந்து ஔவையாருக்கு கொடுத்தாங்க. எதுக்குன்னா வந்து ஔவையார் வந்து நீண்ட நாள் வந்து ஆயுளோட நோய் இல்லாம ஆரோக்கியமா இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நெல்லிக்கனி, ஒரே ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது, அதை வந்து ஔவையாருக்கு கொடுத்தாங்க அதியமான். அப்போ வந்து ஔவையார் என்ன சொன்னாங்கன்னா வந்து, உன்னோட ஆட்சி வந்து நல்ல சிறப்பான முறையில இருக்கு, நீ வந்து நல்ல ஆட்சி புரியுற, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது பண்ற, அதனால என்னை விட நீதான் நல்ல ஆயுளோட நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கும், இந்த நெல்லிக்கனி, இந்த நெல்லிக்கனிய நீதான் சாப்பிடணும் அதியமான கொடுத்தாங்க. சோ ரெண்டு பேருக்குள்ள நடந்த போட்டியில அதியமான் தான் வின் பண்ணாரு, ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தாரு. ஸோ நம்மளோட நெல்லிக்காய் இட்ஸ் அ நேட்டிவ் ஆஃப் ஆர் ப்ராடக்ட், நம்மளோட கண்ட்ரியோட நேட்டிவ் ப்ராடக்ட். நம்மளுக்கு அதனோட மகத்துவம் வந்து தெரியல, அதனோட நன்மைகள், அதுல இருக்க ஒளிஞ்சிருக்க நன்மைகள்லாம் தெரியல. அந்த ஒரு கனிக்கு தான் நம்ம என்ன பண்ணாலும் அது உள்ள இருக்க சத்துக்கள் எல்லாம் வந்து போகவே போகாது. நீங்க ஹீட் பண்ணாலும் சரி, நீங்க ஜூஸா குடிச்சாலும் சரி, நீங்க வந்து ராவா சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து அழியவே அழியாது, அதனோட தன்மைகள் வந்து அப்படியே இருக்கும். சோ என்னோட எய்ம் என்னன்னா வந்து நம்மளோட மக்கள் வந்து ஆரோக்கியமா நீண்ட நாள் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கும். அதனால நான் வந்து நெல்லிக்காயில நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம நிறைய கடைகள்ல பாக்குறது வந்து சர்க்கரையில போட்ட நெல்லிக்காயை தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. பட் ஏகே ஃபுட்ஸ்ல வந்து நாட்டு சர்க்கரையில போட்ட நெல்லிக்காய் இருக்கு, பனங்கற்கண்டுல போட்ட நெல்லிக்காய் இருக்கு, எல்லாம் ட்ரை ஃபார்ம்ல தான் அந்த நெல்லிக்காய் எல்லாம். நாட்டு சர்க்கரையில போட்ட நெல்லிக்காய் இருக்கு. அது தவிர வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட், நம்ம வந்து பார்த்தப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து ஹஜ்மோலான்னு சாப்பிடுவாங்க, அது வந்து அதே மாதிரி காம்பினேஷன் வந்து நம்ம நெல்லிக்காய் பண்ணிருக்கோம். ஸ்வீட் அண்ட் சால்ட், அதாவது ஸ்வீட் வந்து பனங்கற்கண்டு, சால்ட் அந்த ஸ்வீட் அண்ட் சால்ட் ஃபிளேவர் கிடைக்கும். இன்னொன்று வந்து சால்ட் அண்ட் பெப்பர், அந்த ஃபிளேவர் அந்த ஃபிளேவர்லயும் இருக்கும். அது தவிர நெல்லிக்காய் இட்லி பொடி இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா காம்பினேஷன், த்ரீ காம்பினேஷன், அதாவது ஆம்லா, ஜிஞ்சர், லைம் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கலாம். இந்த காம்பினேஷன் ஆஃப் இது வந்து வேற எந்த ப்ராடக்ட்ஸுமே இருக்காது. இதுல வந்து பனங்கற்கண்டு போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்லா ஜிஞ்சர் லைம் ஸ்குவாஷ் ஒன்று இருக்கு, ஆம்லா ஜிஞ்சர் மின்ட் ஸ்குவாஷ் ஒன்று இருக்கு. ரெண்டுமே வந்து பாம் சுகர் போட்டதுதான். இன்னொன்று வந்து பிளெயின், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்காக வந்து ஆம்லா ஜிஞ்சர் லைம் ஸ்குவாஷ் வந்து வித்தவுட் ஆடட் சுகர் ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். ஸோ பேசிக்கலா பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னவே வந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் வந்து இப்ப ரீசெண்டா நம்ம என்ன விமன் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம், அதுக்கான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த ஆம்லாவை தவிர மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சொல்ல போனோம்னா வந்து நம்மகிட்ட வந்து கம்பு சோளம் உளுந்து தோசை மிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஃபார் குட் ஃபார் ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ். நம்மளோட கான்செப்டே வந்து ஃபுட் அஸ் எ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு தான், எதுலையுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ
எக்ஸ்ட்ரா ஆடட் கலர்ஸோ எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ இந்த தோசை மிக்ஸ் வந்து நீங்க எல்லாம் சொல்லலாம், நாங்களே வந்து இந்த கம்பு சோளம் உளுந்துலாம் நாங்களே கலந்து நாங்கள் தோசையா செஞ்சுக்கலாம். பட் ஐ ஹவ் ஃபவுண்ட் அ ரிசர்ச் தட் ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணி இதெல்லாம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம தோசையா சாப்பிட்டோம்னா வி கேன் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ், விமன் கேன் அந்த ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ் வராம நம்ம தடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் விமன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எங்களுக்கு ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ் வந்துடுச்சு இப்போ நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் தட் ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ கான்ட் ஹெல்ப் தம் அவுட். அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட தான் போகணும், டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்றாங்களோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் பிஃபோர் தட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ உணவே மருந்து அப்படின்ற மாதிரி தான், எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து தடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்ல ரிசர்ச் பண்ண பிரகாரம் பார்த்தா த விமன் தோஸ் ஆர் அபோவ் 35 அண்ட் பிளஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து தே ஆர் ஃப்ரம் ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த விமன். லைக் அபவ் 90% ஆஃப் த விமன் வந்து ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ்ல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ டு ப்ரிவென்ட் தட் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம வீட்டில் குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா இருக்கு சொல்லி ஃப்ரம் இது வந்து நீங்க கேட்கலாம் அப்படின்னா ஆம்பளைங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நத்திங் பேட் இன் தட். ஆம்பளைங்களும் சாப்பிடலாம், என்னதுல வேற எதுவுமே கிடையாது, கம்பு சோளம் உளுந்து கேப்சிட்ஸ் இதுலதான் இருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் சாப்பிடலாம், அவங்க இல்லாமல் சாப்பிடலாம். ஸோ முதல்ல இருந்து சாப்பிட்டு வந்தா வி கேன் ப்ரிவென்ட் ஃப்ரம் கெட்டிங் இன் டு ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரசத்துல 3 types ஆஃப் ரசம் இருக்கு. திப்பிலி ரசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, விச் இஸ் குட் ஃபார் வீசிங். தோஸ் ஹூ ஹாவ் வீசிங், ரொம்ப சிவியரா வீசிங் இருக்கிறவங்களுக்கு இஃப் தே இன்டேக் தீஸ் திப்பிலி ரசம் எவ்ரிடே தே கேன் ப்ரிவென்ட் ஃப்ரம் சஃபரிங் ஃப்ரம் வீசிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொன்று வந்து வேப்பம்பூ, வேப்பம்பூ ரசம் இருக்கு. வேப்பம்பூ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ நேச்சுரல் டிவார்மிங் கெப்பாசிட்டி இருக்கு, நேச்சுரலா டிவார்ம் பண்ணிக்கிற டிவார்ம் பண்ணும் நம்ம வயிற்றுல இருக்குது. ஸோ இஃப் நீங்க வந்து வெஜிடேரியனா இருந்தாலும் நம்ம வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து கீரை சாப்பிடுவாங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலயுமே வந்து பூச்சி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயிற்றுல வந்து பூச்சி சேர்ந்துடும். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை, நான்வெஜ் சாப்பிட்றதுனால வயிற்றுல பூச்சி சேரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த வந்து வேப்பம்பூ ரசம் சாப்பிட்டீங்கன்னா நேச்சுரலா நம்ம பாடி வந்து டிவார்ம் பண்ணிடும் அதெல்லாம். ஸோ நார்மல் ரசம் மிக்ஸும் இருக்கு, சாம்பார் பவுடர் இருக்கு, அது தவிர வந்து வல்லாரை சாதப்பொடி. நான் வந்து சாதப்பொடி அப்படின்னு சொல்லி ரைஸ் மிக்ஸ் அப்படின்னு இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும், இட் டசன்ட் மீன் தட் ஒன்லி யூ ஹாவ் டு டேக் அலாங் வித் ரைஸ் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. யூ கேன் டேக் அலாங் வித் இட்லி தோசைக்கும் சேர்த்துக்கிட்டு சாப்பிடலாம், இல்லை தோசை மேல பொடியாவும் போட்டு சாப்பிடலாம், எக்ஸ்கியூஸ் மீ, இல்லை பொடி இட்லியாவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். யூ கேன் டேக் இன் எனி ஃபார்ம். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து குக்கிங் இஸ் அன் இன்னோவேஷன், ஹவ் டு லவ் குக்கிங் அது மாதிரி பண்ணீங்கன்னா யூ கேன் இன்னோவேட் மெனி திங்ஸ். இதெல்லாமே வந்து தோசை இதெல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன்னா என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா மேம் நாங்கள் பொடி தோசையாக செஞ்சு சாப்பிடுவோம், இட்ஸ் வெரி குட் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன இன்னோவேட் பண்ணேன்னா வந்து இட்லி மாவுலயே வந்து கலந்துட்டேன் நம்மளோட முடக்கத்தான் சாதப்பொடி தூதுவளை எது வேணுனாலும் எது வேணுமோ அது கொஞ்சோண்டு மாவு எடுத்து இட்லி மாவுலேயே கலந்து இட்லியா எக்ஸலண்டா இருக்கு. ஜஸ்ட் யூ ஆல்சோ கேன் ட்ரை. நீங்க கேட்கலாம் ஹவ் ஐ டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ், நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல, அவங்களை விட நான் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து ஐ ஹாவ் 15 farmers இன் அண்ட் அரௌண்ட் வெல்லூர், வெல்லூரை சுத்தி என்கிட்ட 15 farmers இருக்காங்க. Everybody or men, women, sorry, women. So they supply greens to me. Fresh greens are the ones that I want. So I process in front of me. I have machineries to process all these greens. So now process pannida ellame vandu. So I can assure you that mudakkathan kirai sadapodiyila vandu mudakkathan da irukku. I can promise you. Karve sadapodiyila karveapple da irukku. I can promise you. So adanoda properties la nam mudakkathan kirai saapta moottuvali gunamagum. அப்படின்னு நான் எழுதியிருப்பேன் அதுலயே. இட் கியூஸ், இட் இஸ் குட் ஃபார் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா இட் கியூஸ், இட் ஆக்சுவலி இட் இஸ் குட் ஃபார் ஜாயிண்ட் பெயின். த ஒன்லி திங் இஸ் தட் யூ ஹாவ் டு கன்சியூம் இட் இன் எனி அதர் ஃபார்ம், வெதர் யூ ஹாவ் டு டேக் அலாங் வித் ரைஸ் ஆர் யூ ஹாவ் டு டேக் அலாங் வித் இட்லி தோசா, இன் சம் ஃபார்ம் யூ ஹாவ் டு டேக் இட் எவ்ரி டே. ஸோ எவ்ரிடே நீங்க அதை சாப்பிட்டாதான் இட் ரியலி ஒர்க்ஸ் இன்சைட் யுவர் பாடி. ஸோ இது மாதிரி வந்து இன்னும் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்னு வித்தி மேமே சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்மால் ஆனியன் பிக்கிள் இருக்கு. ஸோ வேற எந்த ப்ராடக்ட்ஸுமே நீங்க இந்த ஸ்மால் ஆனியன் பிக்கிள் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஸ்மால் ஆனியன் பிக்கிள். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் தொக்கு. இந்த பச்சை மிளகாய் தொக்கு வந்து நீங்க இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும், கர்ட் ரைஸ் எல்லாம் எது கூட வேணாலும் நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாம். நீங்க கேட்கலாம் எல்லாமே இருக்க சொல்ல
நீங்க எதுக்கு பச்சை மிளகாய் தொக்கு போட்டீங்கன்னு சொல்லிட்டு த திங் இஸ் கிரீன் சில்லி இஸ் ரிச் இன் கால்சியம் அந்த கால்சியம் வந்து நம்ம யாருமே எடுத்துக்கிறது கிடையாது ஸோ ஐ ஹாவ் டு கிவ் இட் இன் சம் ஃபார்ம் டு ஃபார் ஆர் கஸ்டமர்ஸ் அது வந்து எப்படியான அவங்களை சாப்பிட வைக்கணும் நிறைய விமன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெனு பாஸ் ஸ்டேஜ்ல வந்து மூட்டு வலியில கை கால் வலியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அப்படி கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கால்சியம் ரிச் கண்டென்ட் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும் வந்து டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து வி டசன்ட் கோ ஃபார் சம் அதர் டேப்லெட் கால்சியம் டேப்லெட்லாம் போகாம இருக்கும் சரிங்களா ஸோ அதனாலதான் அந்த அது கொடுக்குறேன் அது தவிர வந்து புளியோதரை சாதப்பொடி சாதப்பொடியாகவும் இருக்கு ரைஸ் மிக்ஸாகவும் இருக்கு பேஸ்டாகவும் இருக்கு வத்தக்குழம்பு சாதப்பொடி ரைஸ் மிக்ஸாகவும் இருக்கு பேஸ்டாகவும் இருக்கு ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் தீஸ் ஒரு 40 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு எஸ் மேம் ஓகே மேம் இப்போ நீங்க வந்து என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க மேம் இப்போ ஒரு உங்க ப்ராடக்ட்டுக்கு என்கிட்ட வந்து உத்யோக ஆதார் இருக்கு விச் இஸ் குட் ஃபார் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிபிட் ஆர் ப்ராடக்ட்ஸ் இன் எம்எஸ்எம்இ இல்லைனா வந்து கவர்மெண்ட் செக்டர்ல விஜய் மேம் தெரியாது கிடையாது விஜய் மேமோட எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கம்மியாக தெரியும் உத்யோக ஆதார் பத்தி ஏன்னா அவங்க வந்து நம்மளோட அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எல்லாரையும் வந்து ஷி கம்பல்டர்ஸ் டு டேக் உத்யோக ஆதார் எல்லாரும் எடுங்க நாங்க எடுத்து கொடுப்போம் நாங்க கைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஷி யூஸ் டு எல்லாமே வந்து அவங்க பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க எனக்கு நான் வெரி அன்பார்ச்சுனேட் இன் தீஸ் ஆன் டோர்ஸ் டைம்ஸ் பிகாஸ் ஐ எம் வெரி ஃபார் அவே நான் வந்து சென்னையில இருந்து ரொம்ப தள்ளி இருந்ததுனால என்னால வந்து அவங்க வந்து ஆதார் கார்டு அதெல்லாம் கேட்டாங்க என்னால அவங்க கிட்ட கொடுக்க முடியல என்னால அப்படி எடுத்துக்க முடியல ஸோ இங்க வந்து ஒருத்தர் கிட்ட கொடுத்துதான் எடுத்துக்கிட்டேன் நானு ஸோ உத்யோக ஆதார் வந்து என்னை விட மேம் நிறைய சொல்லுவாங்க விஜய் மேம் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியும் அண்ட் தென் ஐ ஹாவ் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இஸ் மேண்டேட்ரி கண்டிப்பா வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் எடுக்கணும் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணி மார்க்கெட்ல போடுறோம் அப்படின்னா வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இஸ் வெரி இட்ஸ் மஸ்ட் அண்ட் தென் வந்து பேக்கிங் லைசன்ஸ் வந்து அதுவும் மேண்டேட்ரி பேக்கிங் லைசன்ஸ் இல்லாம நம்ம எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து வெளியே விட முடியாது பேக்கிங் லைசன்ஸும் கண்டிப்பா வேணும் பட் நான் வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணல சோ ஐ டசன்ட் ஹவ் எனி ஐடியா அபவுட் எக்ஸ்போர்ட் பத்தி எல்லாம் எனக்கு தெரியல பட் அவர் நம்ம மெம்பரே கொஞ்சம் இதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி சொன்னா எக்ஸ்போர்ட்க்கு என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சோ இங்க இருக்கணும்னா இதெல்லாம் இருந்தா போதும் அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் பார் கோட் இருந்தா நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது தவிர நான் வந்து லேபிள்ல என்னென்னலாம் இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும் நான் படிக்க சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க லேபிள்ல வந்து இது இதெல்லாம் மேண்டேட்ரி கண்டிப்பா வந்து நம்மளோட ப்ராடக்டோட நேம் இருக்கும் நம்மளோட நேம் இருக்கணும் நம்ம கம்பெனியோட நேம் இருக்கும் அட்ரஸ் இருக்கணும் அலாங் வித் ஃபோன் நம்பர் இருக்கணும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் டேட் ஆஃப் பேக்கிங் இருக்கணும் எம்ஆர்பி இருக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் இருக்கணும் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் மேண்டேட்ரி நீங்க வந்து லோகோ எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ப்ரொஃபஷனலா இருக்கும் நம்மளுக்குன்னு தனியா ஒரு லோகோ அது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நல்லா ஒரு ஹையர் ஸ்டேஜஸ் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கா அதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது சென்னையில ஒரு சில இடத்துல கிடைக்குது மேம் பிகாஸ் நம்ம அசோசியேஷன் அவுட்லெட்ல இருக்கா சென்னை ஒரு சம் இஷ்யூ இருக்காது இல்ல கற்பனா மேம் இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம அசோசியேஷன் டு நம்மளோட அவுட்லெட்ல இருக்கா இல்ல 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 நம்மளோட அசோசியேஷன் அவுட்லெட்ல இல்ல ஐ அம் ட்ரைங் இப்போதான் பூர்ணா மேம் கேட்டிருக்காங்க சோ இனிமே தான் நான் அதுக்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணனும் ஓகே மேம் சோ சென்னையில கிடைக்கும் வேலூர் ஓகே வேலூர்ல உங்க ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் மேம் வெல்லூர்ல வந்து வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் லைக் வெல்லூர் டு நீங்க பெங்களூர் NH போற எல்லா ஹோட்டல்ஸ்லயும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும் வெல்லூர்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் அபார்ட் ஃப்ரம் வெல்லூர் ஐ ஹாவ் பெரம்பலூர்ல கிடைக்கும் திருச்சியில கிடைக்கும் தஞ்சாவூர்ல கிடைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கும் எக்ஸ்கியூஸ் மீ ஆரணியில கிடைக்கும் இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கிடைக்கும் மதுரை கிடைக்கும் ஸோ இது மாதிரி அந்த சைடு எஸ்டாப்ளிஷா இருக்கு சென்னையிலயும் மயிலாப்பூர் அதுக்கப்புறம் டிநகர் அது மாதிரி இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் ஆயிருக்கு ஒரு 10 கடையில அப்படி போய் பிளேஸ் பண்ணிருக்கேன் டைரக்டா என்கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஓகே மேம் இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுடைய டைரக்ட் பார்வையில தான் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்றேன்னு சொன்னீங்க இதுக்கு வந்து சுய உதவி குழுல இருக்க பெண்களை நீங்க வந்து உதவிக்கு எடுத்துக்கிறீங்களா இல்ல வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி யாவர் ஸ்டாப்ஸா
இல்ல என்கிட்ட இருந்து ஐ ஹேவ் சம் அதர் ஸ்டாஃப்ஸ் சுய உதவிக்குள்ள இருந்து யாரும் இல்ல டைரக்ட் நான் தனியா தான் ஸ்டாஃப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 10 லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லாருமே லைக் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி மாதிரி தான் எல்லாமே லேடிஸ் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபார்மர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எட்டு வந்து கொடுக்கறவங்கல இருந்து ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து லேடிஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறாங்க ஸோ ஒரு 10 to 15 லேடிஸ் நம்ம கிட்ட ஒர்க் பண்றாங்க அதர் அப்போ லேடி அதர் தென் தட் ஐ ஹாவ் பேக்கிங் மெஷினரி பல்வரைசர் இருக்கு ரோஸ்டர் இருக்கு ஸ்பினாச் கட்டிங் மெஷினரி இருக்கு சோ இது மாதிரியான மெஷினரிஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஓகே மேம் இப்போ நான் ஒரு கேள்வி என்ன உங்ககிட்ட பர்சனலா கேட்கணும்னா இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் தட் இஸ் உங்களுடைய பிசினஸ் ஃபுட் பிசினஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இதுல வரதுக்கு இந்த மாதிரியான மெஷின்லாம் இருக்குன்றதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ புதுசா வர தொழில் முனைவோர் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான மெஷின்ஸ் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அகைன் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் எனக்கு வந்து லைக் வந்து என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஒரு பிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்களாம் வந்து எப்பவுமே தே வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் மீ ஸோ வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரொம்ப குட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லாத நான் கூகுளில் தான் ஒன்னொன்னு தான் சர்ச் பண்ணுவேன் பிகாஸ் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட தெரியும் நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் எங்கே நம்ம வந்து அவங்களுக்கு காம்படிட்டராக ஆகிடுமோ அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒன்று கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணுவேன் இது எங்கே கிடைக்கும் ஒரு 4-5 கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் எடுத்துப்பேன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஒன்று ஃபோன் பண்ணி விசாரிப்பேன் சோ அவங்களுக்கு கோட்டேஷன் அனுப்ப சொல்லுவேன் அவங்க கோட்டேஷன் அனுப்புனா எது நம்மளுக்கு கம்ப்ளீட்டிங்கா நல்ல பிரைஸோட எது சர்வீஸ் மெஷினரி வாங்கிட்டதுக்கு அப்புறமும் யாரு ஆஃப்டர் தட் சர்வீஸ்க்கு யாரு ரெடியா இருக்காங்களோ அவங்களை மட்டும் கரெக்டா பார்த்து நான் வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட மெஷினரிஸ் எடுத்துப்பேன் பட் இப்போ நான் நவ் ஐ ஹாவ் மெனி கான்டாக்ட்ஸ் நம்ம கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரகிள் பீப்புள் லைக் மீ என்ன மாதிரி யாரும் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால எவ்ரி சொல்ல போனால் வந்து எவ்ரி மந்த் வந்து என்னை வந்து விஐசியில் கூப்பிடுவாங்க டு கிவ் அ லெக்சர் ஃபார் பட்டிங் என்டர்பிரனர்ஸ் டு கிவ் த மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஃபார் பட்டிங் என்டர்பிரனர்ஸ் அது மாதிரிலாம் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து விஐசிலையும் சரி இங்கே இருக்கிற சுற்றி எல்லா காலேஜஸ்லையுமே என்னை கூப்பிடுவாங்க ஸோ ஐ எம் ரெடி டு ஹெல்ப் தம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஹெல்ப்பை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இப்போ ஐ ஹாவ் லைக் யூ பீப்புள் உங்களை மாதிரியான ஆளுங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் ஏதாவது ஒண்ணு வேணும் விஜி மேம் இது எங்க கிடைக்கும் இது என்ன பண்ணலாம் இது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க சோ இன் தட் வே ஐ திங்க் ஐ அம் பிளஸ்ட் Do you have any experience in the expo? No, I don't have but only one experience I have that way a very good experience அந்த எக்ஸ்போல தான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் எவ்ரி டைம் மை ஹஸ்பண்ட் ஹி யூஸ் டு சே எக்ஸ்போ வேஸ்ட் வேணா அப்படின்னு சொல்லிட்டு பட் தட் எக்ஸ்போ டாட் மீ தட் ஐ கேன் கெட் கான்டாக்ட்ஸ் ஈவன் தோ இஃப் ஐ கேனாட் செல் த ப்ராடக்ட்ஸ் ஐ கேன் கெட் வெரி குட் கான்டாக்ட் ஸோ அந்த கான்டாக்ட் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் ஆம் ஐ ரைட் விஜி மேம் ஸோ அந்த எக்ஸ்போ யா எந்த வருஷம் கேன் யூ சே விச் இயர் ஒரு 2016 or 17 நினைக்கிறேன் இப்ப நாங்க சும்மா தான் மேம் மேம்னு கூப்பிட்டுக்கிறோம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் these shows but actually when she used to call me akka and I have a more romba urime irukku visikitta enakku nenikira nanu I used to give some small advices to her and இது ஒரு நல்ல ஒரு அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் இது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் பிசினஸ் இன் எனி ஃபீல்ட் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருந்துட்டாலே வேற எந்த கசப்புகளும் வேற எந்த மன கஷ்டங்களும் நம்ம கிட்ட வராதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிசினஸ் மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க மேம் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா நான் இப்ப சொன்னதே தான் தோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா பணம் வந்து எல்லாருக்குமே வேணும் தான் இல்லைன்னு சொல்லல நான் வந்து பெரிய மகான் அப்படின்னும் சொல்லிக்கல பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான்
சோ நான் வந்து முதல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணிடுவேன், யார் என்கிட்ட பேச வந்தாலும் அந்த ஒரு 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 பர்சனல் டச் இருந்துரும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட பிசினஸ் வந்து பிரேக்அப் ஆகாம இத்தனை வருஷமா வந்து எனக்கு ஆரம்ப கட்டத்துல எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க இன்னமும் வந்து கண்டினியூஸா even in this pandemic stage they are beside me every day they used to call me நிறைய பேர் என்ன மேடம்னே கூப்பிட மாட்டாங்க, என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கா அக்கா கூப்பிடுவாங்க. சோ லைக் தட் பர்சனல் டச் ஐ ஹாவ் வித் தெம் லைக் ஃபேமிலி. இன்னும் சொல்ல போனா நான் சொன்னேன் பாத்தீங்களா, திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அவங்க ஃபேஸ் எல்லாம் கூட நான் பார்த்ததே கிடையாது, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க. இன்னும் கிருஷ்ணகிரியில இருந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் they are supporting me and I am supporting them. It's a mutual dhaan solluven nanu. தெரியாமையே ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஹவு வி மெயின்டைன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுல பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் வேணாம்னு நினைக்கிறேங்க விஜய். லைக் இஃப் யூ ஆர் ட்ரூ, நம்ம கண்டிப்பா ட்ரூவா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அது இட் வில் ரன் நோ நீட் டு வரி அபௌட் தீஸ் திங்ஸ். இப்போ உங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூட்டரா எடுக்கிறவங்களுக்கு ஹவ் யூ வில் சப்போர்ட், அவங்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு வந்து மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குற மார்ஜின் விட நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல மார்ஜின் ஐ கிவ் தெம். அண்டு கொஞ்சம் பல்கா எடுக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பல்கா எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு தனியாக ஒரு மார்ஜின் வச்சிருக்கேன் நான். ஸோ அவங்களுக்கு வேற ஏதாவது மற்றபடி கொஞ்சம் பிஸ்னஸ்ல கொஞ்சம் நான் கரெக்டாக இருந்துப்பேன், நோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன், கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லிடுவேன். பட் அதே தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ரிட்டர்ன்ஸ் பண்றது இல்லை, கேஷ் அண்ட் கேரி தான் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மியூச்சுவலான ஒரு சப்போர்ட் தான். ஏதாவது ஒரு கிரைசிஸ் இப்போ இது மாதிரி கிரைசிஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் ஐ ரிலாக்ஸ் மை பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ். இப்போ வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்கு, நாங்க எடுத்துட்டு போய் சப்ளை பண்ணிட்டோம், இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்கு, அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா வாட் ஐ சேஸ் வில் ஷேர் த லாஸ், ரெண்டு பேரும் லாஸ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ் வேற அவங்களுக்கு வேற கம்பெனி சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து பேனர்ஸ் வேணாலும் பேனர்ஸ் போட்டு கொடுப்பேன், அண்ட் தென் சாம்பிள் பேக்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சாம்பிள் பேக்கெட்ஸும் உண்டு, கேட்லாக்ஸ் வேணும், அவங்க என்ன நீட் கேட்குறாங்களோ அதை நான் கண்டிப்பாக உடனடியே நான் செஞ்சு கொடுத்துருவேன். எங்களுக்கு இது வேணுங்க மேடம், கண்டிப்பாக இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நாங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் வால்யூம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ யூ இமீடியட்லி சே எஸ், ஐ இல் நெவர் சே நோ, வேணான்னு சொல்லவே மாட்டேன். அவங்க என்ன கேட்டாலும் ஐ எம் ரெடி கம்பெனி இஸ் தேர் டு சப்போர்ட் தெம் அண்ட் ஹெல்ப் தெம். அண்ட் அப்போர்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்பவுமே எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே வந்து நீங்கள் இவ்வளோ வால்யூம் பண்ணுங்க, எடுத்த உடனே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்டுட்டு ஒருத்தர் வராங்க அப்படின்ற பட்சத்தில் What I used to say them is, அவங்களும் லாஸ் ஆகக்கூடாது, நானும் லாஸ் ஆகக்கூடாது. நான் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், நீங்களும் லாஸ் ஆக வேணாம், நானும் லாஸ் ஆக வேணாம். உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும், உங்களோட ஏரியா மக்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ வில் நெவர் டாக் அபவுட் வால்யூம், நீங்க இவ்வளவு வால்யூம் பண்ணி கொடுக்கணும், நீங்க இவ்வளவு எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், ஐ வில் நெவர் ஆஸ்க் யூ. இப்போ பாருங்க, ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறீங்களா, ஐ எம் ரெடி டு கிவ். 1000 ரூபீஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டீங்கன்னா கூட ஐ எம் ரெடி டு கிவ், உடனே 2-3 டேஸ்ல இன்னொரு 1000 ரூபீஸ் போட்டாலும் ஐ எம் ரெடி டு கிவ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப், உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஏரியா மக்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் தென் கிவ் ஆர்டர். அண்ட் நானும் கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பேன், எங்க ஏரியால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது, உங்க ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, எது நல்லா மூவ் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இல்ல டு ஸ்டார்ட் அப் வித் 2-2 பேக்கெட்ஸ் கொடுத்தாலும் நான் கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தே வில் கெட் இம்ப்ரெஸ்ட் பிகாஸ் ஐ ஃபாலோ தீஸ் இந்த இதுதான். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த இதுவே வார்த்தையை வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கும், ரெண்டு பேரும் லாஸ் ஆக வேணாம்னு நினைக்கிறாங்களா அதுவே போதுன்ற மாதிரி இது மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் தான் நான் அவங்களுக்கு கொடுக்கறது. மற்றபடி வேற என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், மேம் எங்களுக்கு பேனர் வேணும் மேம் கொடுத்துருவேன், மேம் எங்களுக்கு சாம்பிள் பேக்கெட்ஸ் பண்ணி கொடுத்துருவேன், சாம்பிள் பேக்கெட்ஸ் இல்லைன்னா கூட சாம்பிள் பேக்கெட்ஸ் அதுக்குன்னு தனியா ரெடி பண்ணி சாம்பிள் பேக்கெட்ஸ் போட்டு கொடுத்துருவேன். ஸோ அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க நம்ம ப்ராடக்ட்டை, அவங்களுக்கு நம்ம இந்த ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ கம்பெனி சைட் என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணுமோ எல்லாமே ஷுவராக பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ கல்பனா மேம், நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக பதிலளிச்சிங்க. இப்போ வந்து குட் ஈவினிங் மேம், குட் ஈவினிங், சாரி எனக்கு டைம் கிடைக்கல, நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் நான். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ்.
எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் மேம். அதாவது ஆக்சுவலி இப்போ நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துட்டா நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா, இல்ல ஜென்ரலாவே ஹவு டு கோ அபவுட் இன் தி பிசினஸ் அப்படிங்கறதுக்கும் நீங்க வந்து அந்த லெக்சர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நான் அப்பதான் உள்ளுக்குள்ளேயே நான் என்டர் ஆனேன் அந்த இதுல. சோ அதனால வந்து அது எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கறத, பிகாஸ் சி இப்போ நான் சில பேருக்கு வந்து அந்த கைப்பக்குவங்கிறது நல்லா வரும், நம்ம வீட்டுல சமைக்கும் போது நீ இந்த இது நல்லா பண்ற அது நல்லா பண்றேன்னு சொல்றாங்க, பட் ஹவு டு கேரி அபவுட் தட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாதது. இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களுடைய அந்த அதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பத்தி நீங்க சொல்றீங்க. இப்ப அதை தவிர்த்து சப்போஸ் இப்ப உங்களை மாதிரி யாராவது அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வரணும் அப்படினா அதுக்கும் நீங்க கைடன்ஸ் குடுக்குறீங்களா? யா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் ஹவ் டு கெட் இன்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படினாலும் ஐ வில் கைட் யூ. இல்ல அப்படினாலும் வந்து ஐ ஹேவ் an outlet in Billur. இப்போ வந்து ஒரு outlet ஆரம்பிச்சிருக்கேன். So I can ready to keep your products if it is a very good product and if I get a margin அப்படினா வந்து I can help you in placing in my outlet அப்படியும் help பண்றேன். Or else என்னோட ப்ராடக்ட்டும் வந்து எப்படி போகுதுன்னு நீங்க கேட்டீங்கனாலும் இப்போ வந்து இந்த பேண்டமிக்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ யூ கேன் ஆமா இப்போ வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போறதை விட யூ கேன் கோ ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் சொல்லுவேன். இட் வில் பி வெரி மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் கோயிங் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம நீங்க ப்ரிபரேஷன் ஆஃப் தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து யூ வில் நாட் ஐ மீன் கைட் தி பீப்பிள்ல அது கேக்குறானே. யா யா டெஃபினெட்லி நா. தட் இஸ் வாட் யூ கேன் ஐ மீன் நீங்க வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அடுத்த லெவல் எப்படி எடுத்துன் போலாம்ங்கிறதுக்கு யூ வில் ஹெல்ப் இட் அவுட் ரைட். ஏனா நான் வந்து நடுவுல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் மை செல்ஃப் கிளாரிஃபைட் பிகாஸ் யூ டு. யா யா நோ इश्यूज நீங்க ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஜஸ்ட் நடுவுல நம்ம நிப்பாட்டிட்டோம். சோ அதனால ஓகே மேம், இப்ப அது வந்து உங்களோட சார்ந்ததுல வந்து ஐ மீன் நம்ம வந்து அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பட் அந்த ப்ரிபரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, ஐ மீன் அதுக்கு நீங்க கைடன்ஸ் கொடுக்கல. ஓகே ஃபைன் மேம், உங்களோடது எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தானே? ஆமா எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான். தட் இஸ் ட்ரைடு பவுடர்ல இருந்து ஸ்குவாஷ்ல இருந்து எல்லாமே. ஆமா ஆமா என்ன பேர் மேம் வரும்? இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம்னா திருப்பி ஜஸ்ட் கெட் இன் டச் வித் யூ மேம். நீங்களும் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நான் நீங்க பேசுனதையும் கேட்டேன், இட்ஸ் வெரி குட். அண்ட் யூ செட் தட் யூ டசன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பட் இட்ஸ் நாட் ட்ரூ. நல்லாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சோ ஐ லெஃப்ட் அ ஃபியூ க்வெஸ்சன்ஸ் டு யூ. இப்போ ஒரு புதுசா ஒரு தொழிலுக்கு வரவங்க வாட் ஆர் தி நெசசரி, அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்கணும், என்னென்ன பண்ணிக்கணும் எப்படி வந்து பிசினஸ் ஹேண்டில் பண்ணணும் இஃப் ஷீ அதாவது நான் நிறைய காலேஜஸ்க்கு போய் நான் பார்த்ததுல என்னன்னா வந்து தி கீப் ஆன் சர்ச்சிங் போய் எங்க ட்ரெயினிங்ஸ் நடக்குது தே யூஸ் டு கெட் மோர் ட்ரெயினிங்ஸ் வேற என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் தே யூஸ் டு ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் பிசினஸ் விமன் ஆர் மென் ஆர் தே வில் நெவர் டேக் ரிஸ்க். I will strongly disagree that if we say some of them are business பண்றவங்கள entrepreneurs னு சொல்றதால I always disagree with that statement, because business is entirely different from entrepreneurship. Entrepreneurship means innovation of products. They innovate things, new things they used to innovate, and they are ready to take risk. அதுதான் வந்து எவ்வளவு அடிபட்டாலும் அவங்க வந்து மேல வரணும் அந்த ஒரு டிரைவ் இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். அதுதான் வந்து தே வில் ஆல்வேஸ் அண்டர் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லயே தான் இருப்பாங்க ஒரு என்டர்பிரனர்ஸ் அப்படின்றவங்க. பட் தோஸ் ஆர் இன் டு பிசினஸ் லைக் பிசினஸ் மீன்ஸ் இப்போ வந்து ஒண்ணும் இல்ல பொருள் அப்படியே கை மாத்தி வருது, கிளாத்திங்ஸ் பண்றவங்க, அசசரிஸ் பண்றவங்க, பேக்ஸ் பண்றவங்க, ஷூஸ் பண்றவங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பீப்புள், தே டசன்ட் இன்னோவேட் திங்ஸ். அவங்க எதுவும் இன்னோவேஷன்ஸ் எதுவும் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து தே வில் மேனுஃபேக்சர் சம்திங் கிளாத்ஸ் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து தே வில் செல். அவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பீப்புள்.
சோ இதுதான் நான் சொல்றேன் நானு. சோ புதுசா வர்றவங்களுக்கு டோன்ட் கோ ஆன் கீப் ஆன் சர்ச்சிங் திங்ஸ், என்ன பண்ணலாம் என்ன பண்ணான்னு சர்ச் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட பிசினஸ் வின் அசோசியேஷன்லயே வந்து யூ ஆர் கிவிங் மோர் ட்ரைனிங். நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து குக்கரி ட்ரைனிங் கேட்டரிங் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தீங்க, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஒரு ஸ்டைபனோட நம்ம இருக்கு. எடுத்துக்கலாம் some disturbances there. நீங்க பேசுங்க கல்பனா. சரி விஜி. யா யா யா. சோ இப்போ நம்ம இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? சோ இந்த ஃபயரும் இந்த டெடிகேஷனும் இந்த ஹார்ட் வர்க்கும் கண்டிப்பா நியூவா வரவங்களுக்கு இருக்கணும். மெயின் திங் we have to love what we are doing. We have to be passionate. அந்த பேஷன் இருக்கணும், அந்த டிரைவ் இருக்கணும், அந்த எது பண்ணாலும் அதுல ஒரு ஒரு காதல், ஒரு தீராத காதல் சொல்வாங்கல்ல, அது கண்டிப்பா இருந்தா என்ன கூட எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் கெஸ்டட் ஆபீசர் ரேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க தான். ஸோ நான் வந்து இங்க இப்படி இருக்க சொல்ல இவ்வளவு படிச்சுட்டு நான் ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு நினைச்சவங்க இப்ப நீ இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு ரொம்ப தே யூஸ்டு என்ன ரொம்ப கேட்டுட்டே இருப்பாங்க. பட் அட் அ பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து இட் ஸ்டாப்ட் ஆஸ்கிங். ஏன்னா வந்து நான் நிறைய மேகசின்ஸ்ல வர ஆரம்பிச்சிட்டேன், பேப்பர்ல வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படிலாம் பார்த்த உடனே தே ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. சோ சாதிச்சிட்டா நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரியான ஒரு எனக்கு வந்து அசிங்கமே தெரியல, நான் வந்து படிச்ச படிப்போ நான் பண்றதுக்கோ இது மாதிரி கேக்குறாங்களேன்னு சொல்லி. ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபயர், ஐ ஹாவ் பேஷன் டுவர்ட்ஸ் வாட் ஐம் டூயிங். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா, ஒன்னு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் யூ ஜம்ப் இன் டு தட். ரிஸ்க் எடுக்காம எதுவுமே பண்ண முடியாது லைஃப்ல. ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம சக்சீட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வைஸ் ஃபார் மீ. Don't keep on searching, just you take risk. Take example like engala mari pengal la paathu or inspire pannikonga avladha. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தே நான் திருப்பி ஒரு கேள்வியை கேட்க போறேன். அப்ப வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்றீங்க. Definitely Vijay, because இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் ஸ்மூத்தா போச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வி யூஸ் சம் இஷ்யூஸ், வி ஃபேஸ் சம் இஷ்யூஸ். சுனாமி வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டிமோனிடைசேஷன் வந்துச்சு, இப்போ வந்து கொரோனா வந்திருக்கு. ஸோ எவ்ரி இயர் வி ஆர் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ். அது எல்லாமே தாண்டி தாண்டி தான் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். ஸோ அது மாதிரி தாண்டி தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் குட் பீப்புள் அரௌண்ட், கொஞ்சம் நல்ல மக்களை சம்பாதிச்சிருக்கின்ற சந்தோஷம், இன்னர் ஃபீலிங். என்னைக்காவது உங்களோட வாழ்க்கையில நம்ம இத செய்யாம இருந்திருந்தா நம்ம எங்க போய் இருக்கலாம் நினைச்சிருப்பீங்களா? சத்தியமா கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைய திரும்பி பார்க்கல நீங்க? திரும்பி பார்க்கிறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் வந்து நம்மளோட பிசினஸ்ல இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளவு வந்திருக்குமே, இத்தனை பேரு இன்னும் சொல்ல போனா விஜய் உன்னெல்லாம் பார்த்து இன்னும் நான் தூங்க கூட மறந்துடுவோம்ல இருக்கு. நிஜமா அதாவது யூ கேன் தெரியும் முகஸ்துதி பண்றேன்னு கிடையாது, பட் இட்ஸ் ட்ரூ. இன்னும் இன்னும் இன்னொன்னு லைஃப் இஸ் லேர்னிங் ப்ராசஸ், த்ரூஅவுட் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்களா, அது இட்ஸ் ட்ரூ. யூ ஆர் ப்ரூவிங், நீ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. ஈவன் தோ யூ லேர்ன் சம்திங், ஒரு ட்ரைனிங் பீரியட் போய் ஏதோ ஒன்று கற்றுட்டு வந்தாலும் அகைன் யூ ஆர் கோயிங், பிகாஸ் ஏதோ சம்திங் நியூ கிடைக்கும், நியூ கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீ போற பத்தியா, செய்யற பத்தியா, அது அதுல இருந்து எல்லாம். சோ லைக் திஸ் ஐ அம் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். அதனால வந்து ஐ நெவர் தாட் வேற எதுக்காக போயிருக்கேன்னு ஐ டெஃபினெட்லி நோ. பிகாஸ் இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்றதுக்கு இது பண்றேன். நான் ஒரு டீச்சராகவோ இல்லை நான் ஸ்கூல்ல ப்ரொஃபஸராகவோ இருந்திருந்தா ஒன்லி அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நவ் ஐ ஹாவ் பீப்புள் த்ரூஅவுட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும், எந்த மூலையில யார் இருந்தாலும் ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ரெடியா இருக்காங்க. ஏகே ஃபுட்ஸ் கால் தான் நான் கால் பண்றேன், இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க. ஸோ இன் தட் வே ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங். 2016 எண்டில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அடையாறில் ஒரு எக்ஸ்போவில் மீட் பண்ணோம். வி ஆர் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து டேபிளில் தான். அட் டைம் ஐ வாஸ் டூயிங் எ ஜுவல்லரி பிஸ்னஸ். அப்போவும் அவங்க அதே ஃபுட் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு உதவி அவங்க எனக்கு பண்ணாங்க. என்னன்னா எனக்கு என்னோட கேப் வர லேட் ஆயிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கேப்ல யூஸ் பண்ணாரு. அன்னைக்கு நாங்க நினைச்சு பாக்கல, அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் எங்களோட தொடர்பு டிராவல் ஆகுமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா யாரோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, நம்ம சேருவோன்றது அன்னைக்கு இருந்தது, அதுதான் இன்னைக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? அன்னைக்கு நம்ம சந்திச்சது வாழ்க்கையில் திருப்பு முனை கொடுத்ததா இல்லையா? சத்தியமா கண்டிப்பா. எதனால நான் எனி டைம் ஐ கேன் ஃப்ரீ டு கால் யூ, மத்தவங்களுக்கு அந்த ஒரு உரிமை கிடையாது. பட் என்கிட்ட விஜிக்கு எப்பவுமே அந்த உரிமை இருக்குன்னு, விஜி கொடுக்கல பட் அதை நானா எடுத்துக்கிட்டேன், அதை நானே எடுத்துக்கிட்டேன். அது எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா வந்து ஃப்ரம் த டே ஒன் she never called me madam na availa vandade kedaiyathu akka akka da so ava akka nu kooda unniye and oru enna solradhu oru paasam varum pattingala and paasam vandhuchu and akka nadhu innu onnu vijikitta paathathu she is very true yaar kitta pesnalum palagnalum romba true ah irpa romba sincere ah irpa idhu mari oru person kedaikadala namakku vandhu romba apooru idhella pokkisha mari namma vandhu pathama vechukkenga illa vittra koodadhu கண்டிப்பா விஜி, அது வந்து this is a treasure in my life. சூப்பர். சோ ஃபைனல் क्वेश्चन, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களை எப்ப கால் பண்ணனும், உங்களுடைய அவுட்லெட் எங்க வரணும், வேலூர்ல எங்க வந்து உங்களை பார்க்கலாம், உங்களுடைய அட்ரஸ்? Definitely to my outlet and not in the processing unit. அட்ரஸ் வந்து சத்வாச்சாரி phase 2 வேலூர். And my mobile number is landmark next to post office, சத்வாச்சாரி post office பக்கத்துல adjacent building ஏ நம்மளோட தான். AK foods நம்ம மேப்ல போட்டாலே எடுத்து வந்து விட்டுரும். சோ இப்போ adjacent to post office ல போட்டா தெரியும்ன்றத நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, and I have FB page தெரியும். ஆமா தெரியும். இதுக்கு நீங்க வராங்களா கேக்குறது? இதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ரொம்பவே ரொம்பவே ரொம்ப சந்தோஷம். நான் யாராவது வழி கேட்டா கூட மேப்ல போட்டு வாங்கன்னு சொல்லுவேன் நானு. சரி மேடம், எனக்கு ஒரு क्वेश्चन உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தது ரொம்ப நாளா. இப்போ நீங்க நிறைய நெட்வொர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அந்த நெட்வொர்க்ல எப்படி வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நீங்க எடுப்பீங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் புது தொழில் முனைவோரா நம்ம குரூப்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்னா என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ தொழில் பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைனர்ஸா இருந்தா நிறைய விஷயங்கள் தெரியும். புதுசா வராங்க, இன்னைக்குதான் நான் தொழில பத்தி கத்துக்க போறேன், போலாமா, இதுல எல்லாம் போனா எனக்கு கிடைக்குமா, ஏன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குமா, ஏன் ப்ராடக்ட் விக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மேடம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த சந்தேகத்தை தூக்கி போடணும், நம்மளோட ப்ராடக்ட் போகுமா. நீங்களே வந்து உங்க ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை வைக்கல அப்படின்னு சொல்ல வேற யார் வைப்பாங்க? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து நீங்க வந்து மார்க்கெட் உள்ள வர்றதுக்கு யூ ஆர் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுங்க. முதல்ல வந்து நீங்க போகுமா நினைச்சாலே நீங்க வந்து என்டர்பிரனரே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்காதீங்க, நம்மளுக்குதான் த பெஸ்ட். ஒண்ணு இல்ல, ஒரு 5 ரூபாய் கீரை கட்டு விற்கிற லேடிஸ் கூட என்ன சொல்லுவாங்க, என்னோட தான் நல்லது அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அந்த கான்பிடன்ஸ் தான் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கான்பிடன்ஸ பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்மளோட இது போகவே போகாது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொன்னு வந்து டுவர்ட்ஸ் மணி, எப்பவுமே வந்து பணம் 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 சம்பாதிக்கணும், இதுல அவ்வளவு வைக்கணும் அவ்வளவு வைக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க. True to be yourself. உங்களுக்கு ட்ரூவா இருந்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து எந்த விலைனாலும் கொடுத்து வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்ஸ்பைட் இட் சுட் பி ஆஃப் வெரி குட் குவாலிட்டி. நல்ல குவாலிட்டியா இருந்தால், எதுவுமே கலப்படம் இல்லாம நம்ம சொல்றது கரெக்டா இருந்தாலே வந்து அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ டோன்ட் கெட் ஒரு ஒரு சந்தேகத்தோட இருக்காதீங்க. எப்படி ரெஃபரன்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னு நீங்க ரெஃபரன்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியாது. இப்ப நான் எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஜயை பாக்குறேன், விஜயை பார்த்தோன்னா நான் இதெல்லாம் பண்றேன் சரி எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா ஷி வில் நெவர் டூ, அவங்க பண்ணவே மாட்டாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஹர், அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீங்க கரெக்டா தான் பண்றீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் பில்டிங்க்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து ட்ரஸ்ட் பில்டிங்க்கு ட்ரஸ்ட் பில்டிங் பண்ண சொல்லவே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து மெதுவாக தான் நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸாக ஜென்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிட்டு தான் அவங்க கிட்ட என்னென்ன கான்டாக்ட் சர்க்கிள்லாம் இருக்கு, அந்த கான்டாக்ட் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வேண்டியது என்ன, நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத அவங்களுக்கு முதல்ல சொல்லுங்க. அதை டே ஒன்லேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். எது மெதுவாக தான் நீங்கள் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும், அப்புறம் தான் வந்து
நீங்க என்ன பண்றீங்க, என்ன டைப் ஆஃப் காண்டாக்ட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு எது கொடுத்தா உங்களுக்கு வந்து இட் வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, உங்களால எவ்வளவு சப்ளை பண்ண முடியும், அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அந்த காண்டாக்ட்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிறீங்களா, சோ எதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எக்ஸிபிஷன் போக சொல்ல என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். So I over to the visitors. So number visitors கூட கேள்விகளை இப்போ கல்பனா மேடம் கிட்ட கேட்கலாம். ஓபன் பண்ணியாச்சா? ஆ அவுட்லெட் மார்ச்லயே ஓபன் பண்ணிட்டேன் மேம். ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு ரெண்டு வாரம் க்ளோஸ் பண்ணியாச்சா தான் இந்த லாக் டவுன்னால. இப்ப திருப்பி ஓபன் பண்ணியாச்சு. ஒரு 1 மந்த் ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அத கரெக்ட் அட்ரஸ் வேணும் கேட்கலாம் தான் இருந்த விஜி மேம் கேட்டுட்டாங்க. தத்துவசாரி போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல. ஓகே ஓகே. ஏன்னா எங்க ரிலேஷன்ஸ்லாம் அங்க இருக்காங்க. நானு ரொம்ப டேஸ்டா நல்லா இருந்தது. இப்பதான் பார்த்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன். குடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, யார் கிட்ட இருந்து குடிச்சீங்கன்னு சொன்னீங்களா மேடம்? பூர்ணா மேடம் குடிச்சேன்னு மட்டும் சொல்லிருக்கீங்க, யார் மூலமா வந்ததுன்னு சொன்னீங்களா பாத்தீங்களா? ஆ இதெல்லாம் டூ மச் மேடம். இதெல்லாம் விஜய் மேம் மூலமா பாத்தீங்களா? விஜய் மேம் ஏன்னா உங்களை நான் இது பாக்கல, அவங்க தானே பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணாங்க இல்லீங்களா? விஜி மேம் தான் பாயிண்ட் வந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க, அங்க தான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் நானு. எந்த வருஷம் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க இல்ல? பூர்ணா மேடம் வந்து எந்த வருஷம் சொல்ல மறந்துட்டாங்க? பூர்ணா மேடம் வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். சோ கல்பனா மேடம் வந்து 2016 நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போதே ரெண்டு பாட்டில் ஐ திங்க் ரெண்டு பாட்டில் நான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாட்டில் போட்டுட்டு கல்பனா சாரி பூர்ணா மேடம் நான் பாக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்ப உங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்களுக்கு என்னன்றதெல்லாம் சொல்லல, குடிங்கன்றது மாத்திரம் சொன்னேன். அவங்களும் குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுதான். ஓ தேங்க் யூ தேங்க் யூ. சோ திஸ் இஸ் a way of preference. அதாவது ஒண்ணு நம்ம கொண்டு போக போறதுல ஒண்ணு கொண்டு வரல. சோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயங்கள் எப்பயுமே வந்து ஐ யூஸ் டு சே நம்ம ஒரு 10,000 ரூபாய் பொருள் பண்ண ஒரு 1,000 ரூபாய் பொருள் கண்டிப்பா நம்ம வந்து சாம்பிள்ஸ் வச்சிருந்தாதான். முதல்ல சாம்பிள்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷோ தே வில் கம் பேக். உங்களுடைய சாம்பிள்ஸ் நீங்க எவ்வளவு மேடம் வெச்சிப்பீங்க எப்பயுமே? எப்பவுமே ஒரு 10 பேக்கெட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு 10 பேக்கெட்ஸ் கண்டிப்பாவே இருக்கும். அப்படியே கேட்டாலும் நான் போட்டு கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறேன். இது இது இன்னும் பேக்கெட் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு லிமிட்டேஷன்ஸே கிடையாது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. எப்பவுமே மேம் இன்னும் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னாலும் அனுப்புவோம். கண்டிப்பா வந்து நீங்க சொன்னதுதான் இருந்துச்சு, ஒரு 1,000 ரூபீஸ் நம்ம பயந்தோம்னா நாளைக்கு வந்து 1,00,000 ரூபாயோ 10,00,000 ரூபாயோ சம்பாதிக்கிட்டேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த ஹெல்ப் நம்ம பண்ணிட்டா பின்னாடி வந்து அது கண்டிப்பா நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கோ. ஓகே ஓவர் டு ட்ரெஷரர் பூர்ணா மேம். ஓகே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேரலையில் திருமதி ஏ கே ஃபுட்ஸ் கல்பனா மேடம் சந்திச்சோம். ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்க அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பத்தி, அப்பா நம்ம சமைக்கிறோமோ இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி உங்களுடைய ப்ராடக்ட்ஸும் சொல்லிட்டீங்க. எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம அதை வாங்குவோம், டெஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்ட்ரோ ஏ கே ஃபுட்ஸ் மேடம் பேசுறது ரொம்ப நல்லா, நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள்ல நல்லா அதுக்கு பதில் சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேம், நீங்க இன்னைக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய நேரலையில் திருப்பதி கல்பனா ஏ கே ஃபுட்ஸ் கல்பனா மேடம் சந்திச்சோம். மீண்டும் ஒரு நேரலையில் மீண்டும் ஒரு தொழில் முனைவோரை சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு விஜய் மேம்க்கு அண்ட் நம்ம அசோசியேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து எவ்வளவு பெரிய எஃபர்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது சாதாரணமா வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அண்ட் ஒரு யூடியூப்ல போட்டு ஃபர்ஸ்ட் வந்து விஜி வந்து எனக்கு லாஸ்ட் மந்த் தான் நினைக்கிறேன் ஒரு 3 மினிட்ஸ் பேசி அனுப்புங்க கல்பனா மேம் அப்படின்னாங்க. பேசி அனுப்பினோம். அடுத்த அன்னைக்கு நைட்டே வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல. இட்ஸ் அ வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 பேர் கால் பண்ணாங்க, கண்டிப்பா விஜி ஐ ஹாவ் டு ப்ளீஸ் நோட் திஸ் அண்ட் 2-3 பேர் தே கால்டு மீ அண்ட் தே என்கொயர் அபவுட் மை ப்ராடக்ட்ஸ். என்கொயரியும் பண்ணாங்க.
மட்டும்தான் ரொம்ப மினிமலான ஒரு சார்ஜ்ல இவ்வளவு நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி வி ஆல் மஸ்ட் சப்போர்ட் விஜி. And a very big thanks to Vijay for all your efforts. And I think thanks is a very little word, but I doesn't find some other alternative for these other than thanks. And na romba sandoshama noyinodi illama nee nalla irukku Vijay idhe mari ellarku nalladhu pannite. Thank you for giving me this opportunity. Thank you once again. கலந்து கொண்டு அழைத்து விசிட்டர் Thank you ma'am. கல்பனா மடத்துக்கும் நம்மளுடைய ட்ரெஷரர் பூர்ணா மடத்துக்கும் பிசினஸ் குயின் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இல்லாம அவங்க சொன்ன கட்டணம் மிக சிறிய கட்டணம். வருடத்திற்கு ஒரு தொழில் முனைவோர் செலவு செய்ய வேண்டியது வெறும் 300 ரூபாய். நீங்க ஒரு பிசினஸ்க்காக வெறும் ஒரு 300 ரூபாய் மாத்திரம்தான் நம்ம சங்கத்துல செலவு செய்வீங்க. இதன் மூலயமாக நீங்க எண்ணற்ற பயன்கள், ரெஃபரன்ஸ் அண்ட் ஏவி மீட்டிங், ஆன்லைன் இன்டர்வியூ, 3 நிமிட வீடியோஸ், ரெஃபரன்ஸ் ட்ரைனிங், அது போல இல்லாமல் வருகின்ற சனிக்கிழமை வந்து நீங்க வீட்டுல இருந்தே உங்களுடைய சுடிதார் எப்படி தைக்கணும்ன்றதுக்கான பயிற்சி இலவசமாக நம்மளுடைய ஆன்லைன்ல கொடுக்க போறோம். அனைவரும் கலந்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நாங்க அனுப்புறோம். நம்ம அதுல நீங்க கலந்துகிட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தொழில் முனைவோர் நேரலையில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.